Exercise 10.2, question number 4. Prove that the tangents drawn at the ends of a diameter of a circle are parallel. Prove that the tangents drawn at the ends of a diameter of a circle are parallel. ஒரு சர்க்கிளோட டயமீட்டர் வரைச்சு அதோட ரெண்டு எண்ட்லேயே நான் டான்ஜென்ட் வரைச்சேன் அது பேரலலாக இருக்கும்னு ஐ ஹாவ் டு ப்ரூவ் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு ட்ரா எ சர்க்கிள் ஸோ ஐ ஹாவ் ட்ரான் எ சர்க்கிள் ஓவர் ஹியர் இதில் நான் வந்து சென்டர் ஓ டயமீட்டர்னா என்ன சென்டர் வழியாக பாஸ் பண்ணுற லைன் ஸோ ஐ கேன் ட்ரா இட் இன் எனி வே ஐ ஹவ் ட்ரான் இட் வெர்டிகலி லைக் திஸ் ஓகே ஸோ பி கியூ இஸ் மை டயமீட்டர் இப்போது இந்த டயமீட்டரோட என்ஸ் எங்கெல்லாம் இங்கே பீலையும் கியூலையும் இப்போ இந்த என்ஸில் ஐ எம் கோயிங் டு ட்ரா எ டான்ஜென்ட் ஸோ ஐ வில் ட்ரா எ டான்ஜென்ட் டான்ஜென்ட்னா ஒரு லைன் தேட் இன் சச் வே இட் ஷுட் டச் இட் ஒன்லி அட் ஒன் பாயிண்ட் ஸோ இந்த பீயை டச் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் வச்சுக்கிறேன் ஸோ திஸ் இஸ் மை ஒன் டான்ஜென்ட் ஓகே அதாவது டயமீட்டரோட ரெண்டு என்ஸில் வர டான்ஜென்ட் ஸோ இன்னொரு ரெண்டு எங்கே இருக்குது இங்கே ஸோ இந்த இடத்துல அந்த கியூவை டச் பண்ணுற மாதிரி நான் இன்னொரு வரைச்சிட்டு லைனை ஓகேவா ஸோ திஸ் இஸ் ஒன் டான்ஜென்ட் அண்ட் திஸ் இஸ் ஒன் டான்ஜென்ட் சச் ஏ வே தட் இட் டச்சஸ் த என்ஸ் ஆஃப் த டயமீட்டர் ஸோ ஐ வில் நெய்ம் இட் ஆஸ் ஏபி இந்த கீழே இருக்கிறத ஏபின்னு நெய்ம் பண்ணிக்கிறேன் ஒன் டான்ஜென்ட் அண்ட் திஸ் ஒன் ஐ வில் நெய்ம் இட் ஆஸ் சிடி ஓகேவா ஸோ இதில் பி அண்ட் கியூ தான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் ஓகேவா ஸோ சர்க்கிள் வரைச்சிருந்தாச்சு ஓகே நவ் ஐ ஹவ் டு ரைட் பி கியூ இஸ் அ டயமீட்டர் லெட் ஏபி அண்ட் சிடி வித் அ டான்ஜென்ட் ஸ்ட்ரான் அட் த எண்ட் ஆஃப் த டயமீட்டர் பி கியூ நவ் வாட் இஸ் மை எய்ம் ஐ ஹவ் டு ப்ரூவ் திஸ் ஏபி இஸ் பேரலல் டு சிடி இந்த ரெண்டு டான்ஜென்ட்ஸும் பேரலல் நான் ப்ரூவ் பண்ணேன் சரியா ஸோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறேன் நம்ம யூஸ்வல் அதே தியரம் ரிசல்ட்டு தான் எல்லா ப்ராப்ளம்ஸ்லையும் இந்த ரிசல்ட் தான் மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு வரும் சரியா திஸ் இஸ் ரேடியஸ் வாட் இஸ் இஸ் ஓபி ரேடியஸ் அகெயின் வாட் இஸ் இஸ் ஓக்யூ ரேடியஸ் ஸோ திஸ் ஓபி இஸ் ரேடியஸ் அண்ட் திஸ் இஸ் அ டான்ஜென்ட் த ரேடியஸ் வில் பி பர்பண்டிகுலர் டு டான்ஜென்ட் அட் த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட் ஸோ வாட் கேன் ஐ சே ஹியர் இட் வில் பி அ 90 டிகிரி இந்த பக்கம் 90 தான் இந்த பக்கம் 90 தான் அகெயின் இஃப் ஐ சி ஹியர் This is a radius and this is a tangent. Radius will be perpendicular to tangent at the point of contact. So again, இந்த பக்கம் 90, இந்த பக்கம் 90. தானா? ஓகேவா? ஸோ அதை முதல்ல எழுதிக்கலாம். Since OP perpendicular to AB and OQ perpendicular to CD, what can I say? Therefore, angle OPA equal to angle OQD is equal to 90 degree. ஓகேவா ஓகே இதில் வந்து எனக்கு இந்த பக்கம் 90 தான் இந்த பக்கம் 90 தான் பிகாஸ் 90+90 180 அப்போ தான் ஸ்ட்ரெயிட் லைன் வரும் அதேமாதிரி இங்கேயும் 90 தான் இங்கேயும் 90 தான் நான் ஏன் ஒரு சைடில் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும் உங்களுக்கு புரியும் ஓகேவா ஐ ஹவ் மார்க்ட் இன் சச் ஏ வே தட் தே ஆர் ஆப்போசிட் ஓகேவா இப்போ நீங்கள் பார்த்தானா ரெண்டு லைன்ஸ் இருக்குது ஓகே ஒன் லைன் இஸ் இன்டர்செக்டிங் போத் த லைன்ஸ் ஓகேவா டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஸோ வாட் இஸ் திஸ் பி கியூ இட் பிகம்ஸ் அ டிரான்ஸ்வர்சல் தானா இப்போ டிரான்ஸ்வர்சலில் இந்த ரெண்டு ஆங்கிள்ஸ் ஈக்குவல் சொல்லிட்டோம் தட் மீன்ஸ் தீஸ் ஆர் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஸோ எப்பெல்லாம் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக வரதோ அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் த கிவன் லைன்ஸ் வில் பி பேரலல் இது வந்து பேரலல் லைன்ஸோட கான்வர்ட்ஸில் படிச்சிருக்கோம் தானா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ் அண்ட் டிரான்ஸ்வர்ஸில் நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் ரெண்டு பேரலல் லைன்ஸ் இருந்தாலும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும் அது மாதிரிலாம் படிச்சிருக்கோமா சாரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் சம் வந்து 180 டிகிரி ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு படிச்சிருக்கோம் அதே மாதிரி இங்கே என்னன்னா நமக்கு வந்து இதுலேயும் சாரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆல்சோ ஈக்குவல் ஓகே சாரி இப்போ இதில் வந்து என்னென்னா ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக வருது அப்போது அதோட கான்வர்ஸ் என்ன சொல்லலாம் எப்போல்லாம் ஒரு டிரான்ஸ்வர்சல் இருந்து ரெண்டு லைன்ஸ் இருக்கோ அப்போ எப்போல்லாம் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக வரதோ அப்போல்லாம் நான் என்ன சொல்லலாம் தீஸ் டூ லைன்ஸ் வில் பி பேரலல் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருந்தாலும் பேரலல் அதே மாதிரி கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் சம் வந்து 180 டிகிரியாக வந்தாலும் அந்த லைன்ஸ் பேரலல் இதெல்லாம் கான்வர்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ் ஓகேவா ஸோ அந்த தியரம் யூஸ் பண்ணி நான் என்ன சொல்கிறேன் இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவல் தே ஃபார்ம் த பேர் ஆஃப் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆல்சோ ஸோ அப்படி இருக்கிற கேஸில் தீஸ் டூ லைன்ஸ் ஆர் பேரலல் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போகுது ஸோ வாட் கேன் ஐ ரைட் தே ஃபார்ம் எ பேர் ஆஃப் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஸோ இந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவலாகவும் இருக்குது அங்கே ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸாகவும் இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் கொடுக்குற ரெண்டு லைன்ஸ் என்ன தான் இருக்கும் பேரலலாக இருக்கும் விச் இம்ப்ளைஸ் ஏபி பேரலல் டு சிடி ஹவு கேன் ஐ சே திஸ் பை கான்வர்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ் அண்ட் கான்வர்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ் அண்ட்
transversal property. சரியா? parallel lines க்கு transversal என்ன property இருக்கு? corresponding angles equal, alternate interior angles equal, co-interior angles supplementary இருக்கு. அது வந்து direct property. அதோட opposite என்ன? எப்பல்லாம் ரெண்டு லைன் கொடுத்து ஒரு transversal இருக்குன்னா அந்த ரெண்டு லைன் parallel ப்ரூவ் பண்ணச்சோனா நம்ம என்ன பண்ணிருப்போம்? 8ல நான் 7th ல 8ல நான் பண்ணிருப்போம். parallel ப்ரூவ் பண்ணச்சோனா either you have to prove alternate interior angles are equal or corresponding angles are equal or co-interior angles are supplementary. ஏதாவது ஒன்னு ப்ரூவ் பண்ணலாம். சோ இதுல வந்து எனக்கு இது ரெண்டும் equal னு வந்திருக்கு. They form a pair of alternate interior angles automatically. So, எப்பல்லாம் alternate interior angles equal வருதோ, அந்த case ல, குடுத்திருக்கு ரெண்டு lines கண்டிப்பா என்னதாதா இருக்கும்? parallel அதா இருக்கும். Therefore, the tangents formed at the ends of a diameter of a circle are parallel நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாச்சு. Okay, வா? Therefore, tangents at the ends of the diameter tangents at the end of the diameter are parallel. It is coming under the converse of parallel lines and transverse. Okay.